ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹீட். இந்த படம் வந்து 1995 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட சில ஃபேக்ட்ஸை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. இந்த படத்தோட கேரக்டர்ஸ் வந்து நீல் மெக்கானேயும் சக்கும். நீல் மெக்கானேங்கிறது வந்து ரியல் லைஃப் தீஃப். அவர் இந்த லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், அவர் எப்படி ஒரு டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிச்சாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அது அந்த நீல் மெக்கானே கேரக்டர் தான் வந்து நம்ம ராபர்ட் டினரோ ப்ளே பண்ணியிருப்பார். அந்த சக்குன்ற டிடெக்டிவ் கேரக்டர் வந்து பேர் மாற்றிருப்பாங்க. இதில் வந்து வின்சென்ட் வச்சு நம்ம அல்பாச்சினோ ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1989 வந்து ஒரு டெலிவிஷன் சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சீசனுக்கு அப்புறம் இதை வந்து ப்ரொசீட் பண்ணாமல் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. மைக்கேல் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவரோட கெரியரில் வந்து ரொம்ப முக்கியமான படம். அவர் வந்து ரொம்ப நல்ல படம்லாம் கொடுத்துருக்காரு. கொலாட்ரல், அலி, இன்சைண்டர், மேன் ஹண்டர், இந்த மாதிரி நிறையா படம் கொடுத்துருக்காரு. பட் அவரோட கெரியரில் வந்து மறக்க முடியாத ஒன் ஆஃப் த பெஸ்ட், அண்ட் இது வந்து அவர் கெரியரை மீறி இந்த ஜானர் க்ரைம் ட்ராமாவில் வந்து இந்த படத்தை பீட் பண்ணுற அளவுக்கு வேறு எந்த படம் வரலன்னு நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்மளோட படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வின்சென்ட்ற கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. வின்சென்ட் வந்து அல்பாச்சினோ ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேரேஜில் வந்து டிவோர்ஸ் ஆகி இப்போ ஒரு தேர்ட் மேரேஜில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். அதிலே நம்மளுக்கு தெரியும் அந்த ஓப்பனிங் செட்டிங்லேயே வந்து அவரோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்றதை நம்மளுக்கு விஷுவலாகவே காமிப்பாங்க. அவரோட ரொம்ப ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கனால வந்து ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால வந்து ஏற்கனவே ரெண்டு மேரேஜ் வந்து ஒரு டிசாஸ்டர் ஆகிருக்கும். இந்த மேரேஜும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நீல் கேரக்டர் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு ஜாப் எடுப்பாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு பாண்ட் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம நீலோட பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற மெயின் ஆளுக வந்து வால் கில்மர் வந்து கிறிஸ்டன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். டாம் சீஸ்மோர் வந்து மைக்கேல்ன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். இவங்க தான், இவங்க மூணு பேரும் தான் ஒரு க்ரூ. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து வெளியேருந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணுவாங்க. அவர் பேர் வந்து வெயின் க்ரோ. ஸோ இந்த ஜாபுக்கு போகும்போது என்ன ஆகும்னு சொன்னால், அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வெயின் க்ரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சுட்டு தள்ளிடுவார். இவங்க வேறு வழி இல்லாமல் கூட ரெண்டு போலீஸ் ஆஃபீஸருமே நம்ம நீல் கேங் வந்து போட்டு தள்ளிடுவாங்க, ஏன்னா விட்னஸ் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த இடத்துலேருந்து கிளம்பினப்பறம் வந்து ராபர்ட் டினருக்கு வந்து சுத்தமாக அந்த மேட்டரே பிடிக்காது. ஏன்னா அவங்க பிளான் பண்ண விஷயம் வந்து போயிட்டு அந்த பாண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அந்த ஜாபை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வெயின் க்ரோ பண்ண விஷயனால் வந்து நம்ம ஒரு மூணு போலீஸ் ஆஃபீஸர் வந்து போட்டு தள்ளுற மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்துடும். அதனால் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த வெயின் க்ரோவையும் நம்ம விடக்கூடாது, ஏன்னா அவனுக்கும் நம்மளை பற்றி தெரியும்ன்ற வெயின் க்ரோவை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களோட பப்ளிக் பிளேஸில் வந்து மீட் பண்ணும்போது பிளான் பண்ணி இவரை போட்டுத்தலாம் நினைப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கேருந்து வெயின் க்ரோவும் தப்பிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னாகும் சொன்னால், இந்த பக்கம் நம்ம வின்சென்ட்டை வந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு டைமில் வந்து இந்த நீல் கேங்கை வந்து நெயில் பண்ணிடுவாங்க. சரி, ரைட், இந்த கேங் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுதுன்னு சொல்லி அந்த கேங்கை சர்வைல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம நீலுக்கும் தெரியும் இந்த மாதிரி போலீஸ் வந்து நம்மளை யாரோ சர்வைலன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க யார் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு விஷயத்த செட் பண்ணி அது யாருன்னு பார்க்கறதுக்காண்டி அவங்களும் அதை நீலும் அதை வந்து பார்ப்பார், யார் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டன் மவுஸ் கேம் மாதிரியே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நீலுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஒரு இனிமேட்டிவ் ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னு சொன்னால், அந்த ஃபஸ்ட்டில் வந்து அவங்க பண்ண ஜாபில் அந்த பாண்ட் பேப்பரை கொடுத்து கேஷ் பண்ணுறக்காண்டி நீல் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட வந்து மூவ் பண்ணுவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீலே போட்டு தள்ளுற மாதிரி செட்டிங் பண்ணுவாங்க. பட் நீல் அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ அந்த கேரக்டர் வந்து படத்தில் முக்கியம். நீல் வந்து அவரை கண்டிப்பாக போட்டு தள்ளணும்னு முடிவு எடுத்துருவார். ஸோ வின்சென்ட் வந்து இங்கே அவர் க்ரூ எல்லாருமே வந்து சர்வைல் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீல் எல்லாருமே அவர் கூட எல்லாருமே ஒரு சர்வைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி யார், எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வால்கில்மர் கேரக்டர் கிறிஸ்டன்ற கேரக்டருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஒய்ஃபோட வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான், டாமினிக்னு சொல்லி சின்ன பையன் இருப்பான். ஸோ இது எப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் படத்தில் வந்து நம்ம காமிப்பாங்க ஸ்டார்டிங்லேருந்து. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நீல் கேரக்டர் தான் வந்து சால்வ் பண்ணும். அப்பல சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வால்கில்மர் ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட போயிடுவாங்க.
போகும்போது என்ன சொன்னால், இதை வந்து போலீஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க, நீ வந்து அவங்கள பற்றி க்ளூ கொடுக்குற, அவங்க வந்து நெக்ஸ்ட் எங்கே வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு சொன்னேன்னா உனக்கு வந்து நான் எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்பேன், நீ வந்து அவனை காமிச்சு கொடுத்துரு அப்படிலாம் சொல்லி இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவ்வளோ ப்ரெஷருக்கு மதியில் வந்து நீர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், சரி ரைட், லாஸ்ட்டாக ஒரு ஜாப் வந்து நம்ம முடிப்போம், இதோட நம்ம வந்து வேறு எதுவுமே பண்ணனா பண்ணுறத பெரிய ஜாபாக பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பேங்க்கை கொள்ளடிக்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து வெறும் மூணே பேர் தான் போவாங்க, ஆக்சுவல் க்ரூ மட்டும் தான் போவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம வின்சன் கேரக்டருக்கு வந்து டிப்பு கிடச்சிடும், ரைட் இந்த மாதிரி போய் இந்த ஒரு பேங்க்கை கொள்ளடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் படத்தோட பெரிய ஹைலைட் சீனே வந்து இந்த ராபரி சீன் தான். இது நீங்கள் படம் வந்து நான் சொல்கிறதுக்கு மீறி நீங்கள் விஷுவலாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த படம் என்ன லெவல்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும், அந்த அவங்க அந்த ராபரி பண்ணுற அந்த ஸ்டைலு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வேறு எதுலேயுமே பார்க்க முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெல் ஷார்ட் சீன்ஸ் நான் சொல்லுவேன் அந்த படத்தில். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இதை நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் வந்து என்னான்னு சொன்னால், டாம் சீஸ்மோர் கேரக்டர் வந்து மைக்கேல் கேரக்டர் வந்து செத்துருவார், போலீஸ் வந்து சுட்டுருவாங்க, நிறையா போலீஸ் வந்து இந்த படத்தில் வந்து செத்து போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம நீல் கேரக்டரும் நம்ம கிறிஸ் கேரக்டரும் ரெண்டு பேருமே, அதாவது ராபர்ட் டினரையும் வால்கில் மரும் தப்பிச்சிருவாங்க. ஸோ வந்து இப்போ என்ன பிளான் பண்ணுவார்னா, நீல் வந்து சரி ரைட் இதோட போதும் நம்ம அந்த மாதிரி போய் செட்டில் ஆகலான்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார். ஏன்னா அந்த நீல் கேரக்டருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணோட வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். நீலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி லோன்லியாக, அவரோட கேரக்டர் வந்து நம்ம படத்தில் காமிக்கும்போதே ஒரு மாதிரி லோன்லியாக டிப்ரெஸ்டாக, அதாவது ஒரு ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அவர் வந்து நம்ம கிறிஸ் மைக்கேல் உங்கள் ஃபேமிலிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நினைப்பார். ஸோ ஒரு பொண்ணை பார்ப்பால் அந்த பொண்ணை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். இந்த படத்தில் ஒரு மிடில்லேருந்தே நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த பொண்ணோட வந்து நம்ம வந்து செட்டில் ஆகலன்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயம் என்னாகும்னு சொன்னால், அவருக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் வந்து டிப்பு கொடுத்தது வந்து நம்ம வெயின் குரோ தான் தெரியும். அந்த வெயின் குரோ வந்து ஒரு ஹோட்டலில் வந்து வேறு ஒரு பேரில் வந்து ரூம் எடுத்து போலீஸ் ப்ரொடெக்ஷனில் இருக்கிறான்ற மாதிரி தெரியும். ஸோ நம்ம நீல் கேரக்டர் என்ன நினைப்பார்னா வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி இவனை வந்து போட்டு தள்ளு தான் கிளம்புன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு அந்த பொண்ணோட வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஹோட்டலுக்கு போவார். ஸோ இங்கிட்டு பேரலாக பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் செட் பண்ணுவாங்க நம்ம வேல்கில் நம்ம கேரக்டருக்கு அவரோட ஒய்ஃப் வச்சு, பட் அவங்க எல்லாத்துக்குமே சம்மதிச்சு கோஆபரேட் பண்ணி வேல் கிளம்பி வர வச்சுருவாங்க. பட் அவங்களுக்கு வேல் கிளம்பர் அங்கே வந்த உடனே வந்து அவங்களுக்கு மைண்டு மாறிடும். அப்புறம் என்னன்னா அங்கேருந்து வேல் கிளம்பர் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி அவங்க ஒரு சைன் காமிச்சிருவாங்க போலீஸ் இருக்கிறத வந்து, ஏன்னா அவனால் வந்து வேல் கிளம்பர் வந்து காட்டி கொடுக்க முடியாது. ஸோ வேல் கிளம்பர் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். இங்கிட்டு நீல் வந்து கரெக்டாக அந்த ஹோட்டலில் ட்ராக் பண்ணி அவர் எங்கே தங்கியிருக்காரோ அங்கே போயிட்டு அந்த வெயின்குட கேரக்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்ம வின்சென்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த மாதிரி அங்கே தான் இருக்கான் நம்ம நீல் கேரக்டர்னு சொல்லிட்டு. வின்சென்ட் அந்த லொக்கேஷனுக்கு டக்குன்னு இமீடியட்டாக போயிடுவார். போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே வந்து ஒரு ஃபயர் அலாம் பிரேக் பண்ணி எக்ஸிக்யூஷன் நடந்த பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஹோட்டல் இது, அங்கேருந்து எல்லாருமே மொத்தமாக வெளியே வந்துட்டுருப்பாங்க. போலீஸ் அங்கே எல்லாமே செக் பாயிண்ட் போட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இவர் வெளியே தான் வந்து காரை பார்க் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு காரில் இருக்கும், இவர் உள்ளே போயிருப்பார். ஸோ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து அல்பச்சினை வந்து பார்த்துருவார். பார்த்த உடனே அந்த கார் கிட்டக்க போவார். அல்பச்சினை வந்து அவர் நோக்கி வந்துட்டு இருப்பார். ஸோ இவர் நம்ம நீல் கேரக்டர் வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவார். அல்பச்சினை வந்து அவரை விரட்டிட்டே அப்படியே போவார். அங்கே வந்து இந்த விஷயம் வந்து ரெண்டு ஒரு சேசிங் இருக்கும், ஒரு ரன்னிங் சேசிங் இருக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியில். நம்ம நீலில் தப்பிக்க பாவாப்பில் நம்ம வின்சென்ட் கேரக்டர் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பார். அங்கே ஒரு ஷூட் அவுட் நடக்கும். ஷூட் அவுட் நடக்கும்போது வந்து நம்ம வின்சன் கேரக்டர் வந்து நம்ம நீல் கேரக்டர் வந்து போட்டு தள்ளிடுவாப்பில். அவரை போட்டு தரும்போது அந்த ஒரு பாண்டிங் வந்து நம்மளுக்கு தெரியும் படத்தில், அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீனு. அது ஷூட் பண்ண பிறகு வந்து நம்ம அல்பச்சினோ போய் அவர் வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னு சொன்னால், என்ன தான் இருந்தாலும் போலீஸ் ஒரு திருடன் இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த பாண்டிங், இவ்வளோ விஷயங்கள் நடந்தது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எமோஷன் அந்த விஷயத்தில் நம்ம வந்து காமிப்பாங்க. ஸோ படம் அதோட முடியும் நம்மளுக்கு. இந்த படத்தை வந்து இப்போ இது வந்து ரொம்ப முன்னாடி ரிலீஸ் ஆன படம், இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது, ப்ளூரேலேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சி அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரைம் ட்ராமா மூவி இது. ஸோ இதை விட பெஸ்ட்டாக நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க முடியாது. அந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டில் இந்த டைமில் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா அந்த கேரக்டர் டிசைட் எடுத்த விதம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதேமாதிரி படத்தோட சந்திக்கிறேன். டில் தென் வாட்ச் த மூவி, என்ஜாய். தேங்க்யூ.